அதிகமாக சேர்ந்து இந்த ஷோ ஒரு சூப்பரான பாடலுக்கப்பா மீண்டும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் எங்க இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் ஜோஸ் அல்காஸ்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அக்ஷய திதி இல்லையா, அக்ஷய திதி அப்படின்னாலே வந்து நகைகள் அதிகமாக சேரணும் அப்படின்ற ஒரு கனவுகள் அதிகமா இருக்கும். இங்க ஒரு அழகான ரெண்டு லேடிஸ் அழகாக வந்திருக்காங்க. ஏன்னா பெண்கள் தான் அப்படின்னு நகைகளோடு ரொம்ப விரும்பி அதிகமாக வாங்குவாங்க. ஸோ ஓகே, அவங்களை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். ஹலோ, வணக்கம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் ஜிக்கி குமார். ஓகே, உங்க பேர் ஜானி. ஓகே, ரொம்ப சூப்பர் மேம். மேம் இன்னைக்கு அக்ஷய திதி, நம்ம அக்ஷய ஜோஸ் அலுகாஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நகைகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் அதிகமாக நகை மேலே பெற்றதெல்லாம் இருப்பாங்க, அதிக ஆசைகள் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். வந்தோடனே கொஞ்சம் செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் அதான் உண்மையும் கூட. ஏன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக நகை மேலே ஆசைகள் இருக்கும். பட் அது எதுக்கு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைகள் வாங்கி வச்சா சேவிங்ஸ் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த நாளில் வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நகைகள் வாங்கும் பொழுது அதிகமாக பெருகி வளரும் அப்படின்றத ஒரு ஐதீகமும் கூட. சோ ஓகே மேம், நீங்க என்ன மாடல்ஸ் பாத்தீங்க? நாங்க இப்போ ஹேண்ட் ரிங் பாத்துறோம், இயர் ரிங்ஸ் பாத்துறோம், ரெண்டு கால் சவரம் பாத்துறோம். வாவ், சூப்பர், நிறைய பாத்துறீங்க. சோ ஓகே, அதுக்கு அப்புறமா லேட் எல்லாம் செலக்ட் பண்ணி ஏற்கனவே வெச்சிட்டு போயாச்சு. செலக்ட் பண்ணி வெச்சிட்டு 1 வீக் முன்னாடி ஜஸ்ட் இன்னைக்கு நல்ல நாளுன்றதுனால வாங்கிட்டு போலாம். ஆக்சுவலா வந்து எங்க பாப்பா எங்க பொண்ணுக்கு ஒரு கம்மல் எடுக்கறோம், எங்கள் தம்பி பையனுக்கு பர்த்டே, அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ரிங்கு அந்த கால் சவர்லாம் எடுத்துருக்கோம். ஸ்பெஷல் கிஃப்ட் கிஃப்டோட அக்ஷய திதி கொடுக்கும்போது அது இன்னும் ஸ்பெஷலாகும் அப்படின்னு இல்லாமல் கம்பல்சரி கம்பல்சரி அம்மாவோட ஆசை. கண்டிப்பாக அம்மாவோட ஆசை நம்ம அக்ஷய திதியில் ஜோஸ் அலுகாஸில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆசையும் கூட. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஜோஸ் அலுகாஸில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ளே வரும்பொழுதே நிறைய க்ரௌட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நல்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிராம் வாங்கினாலும் பல கிராம்களுக்கு வந்து சேரும், பொண்கள் வந்து அதிகமாக சேரும் அப்படின்ற ஒரு விஷயம். புன்னகையை இருக்கலாம், ஆனால் பொன்னகையும் சேர்ந்து இருக்கிறது தான் லைஃப்பில் வந்து இப்போ ட்ரெண்டாக போச்சு இல்லையா மேடம். இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஐ ஆம் லிவிங் இன் புனே, நான் புனால இருக்கேன். அம்மாவோட வீடு வந்து இங்கே, நாங்கள் காஞ்சிபுரம் பக்கம். ஒரு வருஷமாக நான் வரும்போது ஜோஸ் அலுகாஸ் இங்கே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன். அங்கே நாங்கள் பாம்பே சைடில் நிறைய ஷோரூம்ஸ் இருந்தாலும் கூட இங்கே டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும்ன்ற ஒரு பட்சத்தினால இயர்லி ஒன்ஸ் எப்போ வந்தாலும் எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்றதுனாலும் இந்த இடம் தான் நான் சாய்ஸ் பண்ணுறதுன்றது தான் இதில் ஹைலைட். பாருங்க, சொல்லும் பொழுதே வந்து எனக்கு புள்ள இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா எங்கே தான் இருந்தாலும் தாய் மண்ணில் தாய் நாட்டில் தாய் ஊரில் வாங்குற ஒரு விஷயங்கள் சுகம் வராது. அதே மாதிரி ஜோஸ் அலுகாஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பூனால் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நான் அது ஒன்றும் ட்ரை பண்ணல. இங்கே லாஸ்ட் டைம் கூட நான் அட்ரஸ் எல்லாம் கேட்டிருந்தேன் நான் இங்கே. ஏன்னா ஒரு டைமும் இங்கே தான் வந்து எடுக்கணுன்றதை விட அங்கே கூட இருந்ததுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணலான்றது கூட என்னோட ஒரு அபிப்பிராயம். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எந்த இடம்ன்றது கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும்ன்றதுனால பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷம் சொல்லும் பொழுதே எங்களுக்கு மனநிறைவாக இருக்குது. ஜோஸ் அலுகாஸின் சார்பாக வந்து ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம், நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலையும் நிறைய நகைகள் வாங்கணும் அப்படின்னு கனவுகள் இருக்கும். ராசி அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. இந்த இடத்துல பொருள் வாங்கினா பல பொருட்கள் சேரும் அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். சொல்லும் பொழுதே அந்த புன்னகையும் சரி அவங்க புன்னகையும் சரி அழகாக தெரியுது. கண்டிப்பாக அதை நான் உணர நினைக்கிறேன். பார்த்துருக்கிறீர்கள், நீங்களும் உணர்வீங்க. ஜோஸ் அலுகாஸின் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். சரிதான், உங்களுக்கு அஜித். விஜய் அஜித் செம்ம காம்பினேஷன்ல தான் இருக்கு. ஓகே மேம், நிறைய நம்ம பேசிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அழகாக நம்ம நிகழ்ச்சி மூலமா பகிர்ந்துட்டீங்க. எனவே நம்ம மக்களுக்கும் சரி நம்ம ஜோஸ் அலுகாஸ்க்கும் சரி அழகான ஒரு பாடல் பாடினீங்கன்னா நிறைவு அழகாக கொண்டு வந்துடலாம். அழகான பாடல் பாடலாம். எனி சாங்ஸ், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஆர் தமிழ், எனி சாங்ஸ் பாடலாம். பட்டன் எதுவும் ஞாபகம் வரல, இருந்தாலும் ஹிந்தியில இருந்து ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு லைன் பாடுங்க. चुरालिया है दिल मेरे हमको नजर नहीं सुराना सनम नजर नहीं के दिल मेरे नानी चुरालिया है ले लिया दिल हाय मेरा दिल हाय ते दिल मेरे चुरा के ना जाना चुरा लिया है. மிக்க நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் வந்து டைம் ஒதுக்கி நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. மீண்டும் ஒரு முறை ஜோஸ் அலுகாஸின் சார்பாகவும் ஐவர் டிவியின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வாங்குற பொருள் நகைகள் மட்டும் இல்லாமல் பல நகைகள் நம்ம ஜோஸ் அலுகாஸில் வாங்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அழகாக அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களையும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. நேரத்தில் இவங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சாங்.